ஹாய் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது செப்டம்பர் மாதம் இந்த ஹோல் மந்த் வந்து நிஃப்டி எப்படி வந்து ட்ராவல் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்னென்னா, நிஃப்டி வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்க போதா இல்லை டவுன் ட்ரெண்ட். நிறைய பேருக்கு பயம் வந்து இந்த இடத்துல கரெக்ஷன் வந்தால் என்ன ஆகும். ஏற்கனவே நான் வாங்கி வச்சு ஷேரு, இந்த நிஃப்டி இவ்வளோ பெரிய ரேலிலையுமே அந்த ஷேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை, இப்பயும் நெகட்டிவில் தான் இருக்குது. அப்போ டவுன் வந்துச்சுனா அந்த ஷேர்லாம் என்ன ஆகும், நான் விற்றுட்டு வெயிட் பண்ணி செகண்டில் என்ட்ரி எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம கிளியராக ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி போன மாதம் நாம் ப்ரிடிக்ட் பண்ணது கரெக்டாக அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க, போன மாதம் ரொம்ப கிளியராகவே ஆகஸ்ட் மாதம் எப்படி ரன் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஜூன் அண்ட் ஜூலை அப்படின்னு ஒரு கான்செப்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்னா, எப்போ இந்த ஜூன் அண்ட் ஜூலை ஹை அண்ட் லோ இருக்கு இல்லையா, இதை பிரேக் அவுட் ஆகும்போது நிஃப்டி 8% மூமெண்ட் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு மாதம் ஒரு நல்ல கன்சாலிடேஷனில் இருந்தது. ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 50,500, பட் மேலே பார்க்கும்போது 16,000 அப்படின்னு இருந்தது. இது எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நிஃப்டி 8% மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். 8% அப்படின்னா 16,000 + 1,300 points அரௌண்ட் பார்த்தோன்னா 17,300. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டி நான் மேலே ஏறும் ஸோ என்னோடய வீக்லி அப்டேட் கொடுக்க முடியாட்டும் இந்த சேனலுக்கான செப்பரேட் ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் நான் அப்டேட் கொடுத்துட்டே இருந்தேன். கண்டிப்பாக நிஃப்டி மேலே தான் போகும், யாரும் ஷார்ட் வேண்டாம். அப்படி பார்த்தாலும் 16,800 கண்டிப்பாக போகும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் நிறைய பேருக்கு அதையும் தாண்டினதுக்கப்புறம் கேட்டாங்க, இன்னும் மேலே ஏறுமானா, இன்னும் ஏறும். 17,000 தாண்டும் அப்படின்னா ரொம்ப கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், 17,000 கண்டிப்பாக தாண்டும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நான் பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பேங்க் நிஃப்டி 37,000 to 37,500 போகும். அப்படி போகும்போது கண்டிப்பாக நிஃப்டி 17,000 தாண்டும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது போன மாதம் எவ்ரி திங் கரெக்டாக இருந்தது. இப்போ இந்த செப்டம்பர் மாதம் எப்படி ஆக போகுது, கரெக்ஷன்ஸ் இருக்குமா இல்லை இன்னும் ஃபர்தராக மூமெண்ட் இருக்குமா. ஸோ எல்லாருக்கும் இருக்க க்வெஸ்சன்ஸ் என்னென்னா, மார்க்கெட் 20,000 போகுமா 15,000? நான் ரொம்ப கிளியராக இப்பயே சொல்லிடுறேன், நிஃப்டி 20,000 போகும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இந்த மாதம் போகுமானா கண்டிப்பாக போகாது, இயர் எண்டில் கண்டிப்பாக போகும். இப்போ இந்த மந்த் எப்படி ரன் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆகஸ்ட் மாதம் இது நல்ல பிரேக் அவுட்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி ஒன் சைட் டைரக்ஷன்லேயே போயிட்டே இருக்குது. நான் எப்பயும் சொல்லுவேன், எங்கெல்லாம் கேப் இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிரமாதமான கேப் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 27-30 உள்ள டிஃப்ரென்ஸில் அந்த கேப் இருக்குது. ஸோ கேப்போட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 16,707 to 16,775 இருக்குது. ஸோ நிஃப்டிக்கு இதுதான் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தற்சமயம் இது ஒரு நல்ல சேனல்லையே வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த சேனல்லையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் ஈவன் அது மண்டேவாக இருக்கலாம் டியூஸ்டேவாக இருக்கலாம், இன்னுமே ஒரு புதிய ஹை வருவதற்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. இப்போ அடுத்த க்வெஸ்சன்ஸ் என்னென்னா, நான் ஏற்கனவே பேசின மாதிரி நான் வச்சுருக்க ஷேர் ஏர்லேயே அது எப்போ ஏறும். ஸோ நம்ம அதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே கரெக்ஷன்ஸ், அதாவது கரெக்ஷன்ஸ் கிடையாது, இதில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா இந்த 16,775 ஃபஸ்ட்டு லெவல் டு இந்த 16,700. ஸோ நான் ரவுண்ட் பண்ணும்போது 16,700 சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு 600 வந்து நிஃப்டி இந்த மந்தில் மூமெண்ட் இருக்குது, கண்டிப்பாக வருமானால் 100% இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணுற பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய ரேலி தெரியுதா, ஒரு 2-3 நல்ல ரேலி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு கன்சாலிடேஷன் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு, அப்புறம் லிஃப்ட் கொடுத்து திருப்பியும் நிஃப்டி மேலே இருக்குது. ஆனால் திருப்பியும் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் அரௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 16,350 to 16,400 அப்படிங்கிற ரேஞ்சில் தொட்டுட்டு திருப்பியும் நிஃப்டி மேலே போகுது. ஸோ சேம் அதே தான், இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும், அது 16,700 வரைக்கும் வரும். வந்துட்டு என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அடுத்த ஜேர்னிக்கு அது தயாராகும். இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஃபஸ்ட் டைமாக நம்ம மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பையும் சேர்ந்து பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பேட்டர்னை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே என்ன பண்ணுவீங்கன்னா, மார்க்கெட்டில் பொறுமையாக இருப்பீங்க. ஸோ நம்மளோட நோக்கம் என்னென்னா, இந்த சேனலோட நோக்கமும் ட்ரேடிங் மைண்ட் செட்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட்டுக்கு மாற்றணும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஷேர் வாங்கியிருப்போம், 100 வாங்கி திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் பெருசாக ஏறி இருக்கும், ஆனால் அது 80 ட்ரேட் ஆகும், ஐயோ நான் பெருசாக வித்துட்டு வெளியே வந்துடலாமே அப்படின்னு தோணும். பட் அப்படி இல்லை, அந்த ஷேர் 150 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நாம் ட்ரேடர் கிடையாது, இன்வெஸ்டர்.
இப்போ அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கு நான் ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 36,000 கன்சாலிடேஷனில் இருக்குது. இதை பிரேக் அவுட் ஆகும்போது இதுவும் மேலே போகும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அந்த 36,000 பேங்க் நிஃப்டி என்ன ஆகிடுச்சு, பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு அழகான ஒரு சேனலுக்குள்ளேயே ட்ரெட் ஆகிட்டுருக்கு. இப்போ 36,761 நம்ம ஏற்கனவே சொன்ன 37,000 அது என்ன ஆகிடுச்சு, ரீச் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 500 பாயிண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த நான் ரீச் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஹை அப்படின்னு பார்த்தோன்னா 37,708 தான் பேங்க் நிஃப்டி ஹையாக இருக்குது. ஸோ அரௌண்ட் பார்த்தோன்னா அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து ஒரு 200-300 பாயிண்ட் மேலே போகலாம் பைக்கில், சான்ஸ் தான். பட் ஆல்மோஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் போனதாக தான் ஃபீல் பண்ணுறேன். அப்படி போனாலும் இப்போ அடுத்தது எவ்வளோ கீழே வரும் அந்த கொஸ்டின் வரும். ஸோ இதுதான் வந்து என்னாச்சு, 36,000 இந்த கன்சல்டேஷன் பிரேக் அவுட் இல்லையா. ஸோ இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ சப்போர்ட் ஆகும். ஸோ நிஃப்டி வந்து இறங்கினாலும் ஏறினாலும் இந்த பேங்க் நிஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிஃப்டியில் 35% வெயிட்டுன்னு இந்த பேங்க் நிஃப்டி. ஸோ இதில் கரெக்ஷன்ஸ் வரும்போது பார்த்தோன்னா 36,000 சான்சஸ் இருக்குது. ரொம்ப கீழே வந்தால் இங்கே நினைப்ப இப்போ என்ன சொல்லுவோம், கேப் சொல்லுவோம். ஸோ கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 35,600. ஸோ 35,500 to 600 அவ்வளோதான். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு 1,200 பாயிண்ட் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி இறங்கினாலும் திருப்பியும் மேலே தான் போகும், எந்த டவுட்டும். ஸோ இந்த மாதிரி ஜோன் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் பண்ணலாம் அல்லது ஃப்ரெஷ் என்ட்ரி என்று. இப்போ தான் நம்ம ரொம்ப முக்கியமான இடத்துல வரும். என்னென்னா இப்போ நம்ம மிட் கேப், நான் போன மாதமே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னென்னா முதல்ல லார்ஜ் கேபிட்டல் ஏறும், அப்புறம் மிட் கேபிட்டல் ஏறும், அதுக்கப்புறம் தான் ஸ்மால் வந்து ஏறும். ஆனால் இறங்கும்போது என்ன ஆகும்னா ஸ்மால் தான் முதல்ல அடிப்பாங்கும், அப்புறம் மிட், அதுக்கப்புறம் லார்ஜ் கேபிட்டல், இப்படி தான் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மிட் கேப் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சேனல் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு சேனல், இங்கே ஒரு சேனல் பிரேக் அவுட் ஆயிருக்கு, அகைன் இந்த சேனலில் திருப்பியும் மேலே பிரேக் அவுட் ஆகி மூமெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து மிட் கேப் வந்து பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 7,733 இருக்குது. இது மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 100 பாயிண்ட் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 7,800 to 7,850 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல போகும்போது மிட் கேப்பில் ரிவர்ஸ்க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் வந்து இது ஒரு டபுள்யூ மாதிரி வரலாம் பைலக். அப்படி வந்தாலும் திருப்பியும் இது தான் பாட்டம், 7,200 இருக்கும். ஸோ ஒரு 500 பாயிண்ட் இதில் கரெக்ஷன்ஸ் இருக்குது. அப்படி வரும்போது நாம் வச்சுருக்க ஷேர் பயப்பட தேவை இல்லை, திருப்பியும் அது மேலே தான் போக போகுது. அது எப்படி போக போகுது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் அடுத்ததாக பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது நம்ம ஸ்மால் கேப் பார்க்குறோம். ஸ்மால் கேப்பும் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் இதில் கொஞ்சம் மைனர் என்னென்னா இப்போ பார்க்குற ஸ்மால் கேப் வந்து 5,250 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் 5,400 வரைக்கும் சான்சஸ், இங்கெல்லாம் போகும்போது கரெக்ஷன்ஸ் இருக்கும். இது எப்படின்னா இந்த இடத்துல ஒரு கன்சாலேஷன் மைல்டாக இருக்கு இல்லையா, இதோட பாட்டம் பார்த்தீங்கன்னா 5,250 இருக்குது. ஸோ என்ன ஆகுனா இப்படி வந்துட்டு இப்படி ஏறி அகெயின் கரெக்ஷன்ஸ் இங்கே இருக்கும், இதுதான் அடுத்த பாட்டம். ஸோ இதில் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 4,800. ஸோ இங்கே வந்தாலும் ரிவர்ஸ் திருப்பி ஆகும். இப்போ எப்படி ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் தான், ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இது வந்து மிட் கேப், ஸ்மால் கேப் அண்ட் நிஃப்டி எல்லாத்துலேயும் கிரியேட் ஆக போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இறங்குற மாதிரி இருக்கும் ஆனால் மேலே போகும். அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ ஃப்ளாக் பேட்டர்ன் என்ன, ஒரு பெரிய கம்பம் இருக்கும், அந்த கம்பத்தில் ஒரு சும்மா படம் வரைஞ்சிருக்கேன், அந்த கம்பத்தில் மேலே கொடி வந்து பறக்கும். ஸோ இப்படி தான் கொடி இருக்கும் இல்லையா, இதுக்கு பேர் ஃப்ளாக் பேட்டர்னு பேர். சின்ன எக்ஸாம்பிள், சமீபத்தில் லிஸ்டான லக்ஷ்மி ஆர்கானிக், அதில் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கேண்டில் ஏறும், இது மாதிரி ஏறிச்சுன்னா இதுக்கு பேர் ஃப்ளாக் பேட்டர்ன், ரொம்ப கவனமாக இருங்க. அப்படி ஏறிட்டு இந்த மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் மைல்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பத்தில் கொடி பறக்கிற மாதிரி இருக்கும். இதோட ஹை இருக்கு இல்லையா இந்த சேனல், இந்த இதை பிரேக் அவுட் ஆகும்போது இந்த இடத்துல அழகாக பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃப்ளாக் பேட்டர்னாக பிரேக் அவுட் ஆகுது, ஃபர்தர் மூவ்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும். பட் அதே நேரத்தில் இந்த ஃப்ளாகுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா சேம் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ஸோ அதே பேட்டர்ன் வந்து மிட் கேப்பில் வந்து நான் உங்களுக்கு மந்த்லியில் காட்டுறேன், உங்களுக்கு புரியும். ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் இதுவும் ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பம் வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்படி ஒரு கரெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும், சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது, இப்படியே ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். எப்போ இந்த ஹை 7,800 இந்த மிட் கேப் பிரேக் பண்ணுதோ, பிரேக் அவுட் ஆகுதோ, ஸோ பெரிய மூமெண்ட் வந்து மிட் கேப்பில் இருக்கும். சேம் தான் ஸ்மால் கேப். ஸோ அதுக்கும் நான் உங்களுக்கு மந்த்லி போடுறேன்,
ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு அழகான ஃப்ளாக் பேட்டர்ன்ஸ் ஆகும், இன்னும் ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும். எப்போ இந்த ஹையான 5400 இருக்கு இல்லையா, இந்த ரேஞ்சுக்கு மேலே திருப்பியும் பிரேக் அவுட் ஆகுதோ ஸ்மால் கேப்பில் வேறு ரேஞ்சில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HDFC வந்து 2500 இருக்குது, அது 3000 போகும்போது நீங்கள் ஸ்மால் கேப்பில் ஏதாவது ஒரு 100 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அது எவ்வளோ போகும்னா 200 போகும். ஸோ அந்த அளவுக்கான மூமெண்ட் இருக்கும். சேம் உங்களுக்கு நிஃப்டிலையும் காட்டுற நிஃப்டிலையும் இந்த பேட்டர்னுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சேம் அதே மாதிரி தான் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுனா அந்த கன்சாலேஷன் நடக்கலாம், அல்லது மைல்டு கரெக்ஷன்ஸ் இருக்கலாம். நம்ம சொன்ன அந்த லெவல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லெவலை மீட் பண்ணிட்டு அகெய்ன் இந்த லைஃப் டைம் ஹை இருக்கு இல்லையா. ஸோ நாளையோ நாளை மறுநாளோ புது ஹை வரும். இப்போ அது 7400-7500 வச்சுக்கலாம். அது ஃபர்தர் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிஃப்டி கண்டிப்பாக 20000 போகும், எந்த டவுட்டும் இல்லை. இன்றைக்கி நம்ம சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா வர வர வாரத்தில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.